வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். வாழ்
வாழ்வையளிக்கும் வல்லவா தாழ்ந்த எங்குள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாழுவே. எந்த மன்ன உம்மை போல் உம்மு மந்தினா எந்த மன்ன உம்மை போல் உம்மு மந்தினா வந்து எமது நடுவிலே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாழுமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாழுமே. மத்தேயு 14:14 இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். நாம் விரும்புவதாலோ கடினமாக உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. மாறாக ஆண்டவர் இரக்கம் காட்டினால்தான் எல்லாம் ஆகும். ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாம் அவரிடம் செல்ல வேண்டும். மக்கள் பெரும் திரளாக இயேசுவிடம் சென்றபோது அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் நோயை குணப்படுத்தினார். ஆண்டவரே, நாங்கள் நோயிற்று இருக்கிறோம், எங்களை குணமாக்கும் என்று மக்கள் இயேசுவிடம் கேட்கவில்லை. மாறாக இயேசுவிடம் சென்றார்கள். அவர்களை கண்ட இயேசு அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். நாம் இயேசுவிடம் சென்றால் அவர் நமக்கு இரக்கம் காட்டி நமது தேவைகளை சந்திப்பார். எனவே யாரிடம் செல்ல மறந்தாலும் இயேசுவிடம் செல்ல மறக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இயேசுவை சந்தித்த பின்பு மற்ற மனிதர்களை சந்தியுங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இதுவரை இந்த பிள்ளைக்கு நீர் காட்டிய உமது எல்லையற்ற இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீர் இவர்களை உமது மார்போடு அணைத்து கொண்டு எல்லா நலங்களாலும் நிரப்பும். இன்று இவர்கள் விரும்பி கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களை எந்த தீமையும் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மாண்பு எறியுவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு
பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆ